என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாலிமேக்ல வந்து ஒரு 26 mm ட்ரில்லிங் மிஷின் ட்ரில் ஹேமர் மிஷின் 26 mm அந்த மிஷின் பற்றி தான் பார்க்க போறோம். அந்த மாதிரி பவர் டூல் சம்பந்தமான சர்வீசிங் அன்பாக்சிங் வீடியோஸ் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அவங்களோட வாரண்டி கார்டு 6 மாசம் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க, பிளஸ் அவங்களோட ப்ராடக்ட் டீடைல் எல்லாமே இதில் இருக்கும். ஒரு செட் ஆஃப் கார்பன் மிஷினில் யூஸ் பண்ண எல்லா 26 mm வரக்கூடிய கார்பன் தான் கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் இது எவ்வளோ தூரம் உள்ள டெப்த்து போகணும் அப்படிங்கிறத அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காண்டி உள்ளது. பெட்டி ரொம்ப நல்லா இருக்கு பார்த்தீங்களா, எல்லாமே நல்லா இருக்கு. இது வந்து என்னென்னா சவுத்தில் வந்து ஒரு 6 mm ஸ்க்ரூ அடிக்கும் அப்படின்னுச்சுன்னா எவ்வளோ தூரம் உள்ளே போகணுங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு மேலே முட்டினீங்கன்னா இது வந்து முட்டி கொடுத்துரும். ஸோ அதனால் அதை மெஷர் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு ஸ்கேல் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இதுதான் மிஷின் 26 mm நார்மல் மிஷின் மாதிரி இருக்குங்களா. ஸோ 26 mm மூணு ஆப்ஷன் இருக்கும், மூணு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து ட்ரில்லிங் ஆப்ஷனு, இது ட்ரில் ஹேமர், இது வந்து ஹேமர். இந்த மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது வந்து வெறும் ஓட்டம் மட்டும் போடும், இது வந்து சவுத்தில் ஓட்டம் போடுறதுக்கு அந்த மாதிரி வேலைக்காண்டி யூஸ் பண்ணுறது. ட்ரில் ப்ளஸ் ஹேமரிங் ஆப்ஷன் சேர்த்து வரும். இது வந்து வெறும் ஹேமரிங் ஆப்ஷன் சிப்பிங் பண்ணுறதுக்காண்டி, இந்த ப்ளம்பிங் ஒர்க்லாம் 2 கோடு போட்டு அந்த ப்ளம்பிங் ஒயர்லாம் பதிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் சேர்ந்து வர்றது இருக்கும். இதோட வாட்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே போகிற மாதிரி 800 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. 26 mm வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப காம்பாக்ட் டிசைனில் இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுலேயுமே ரிவர்ஸ் ஃபார்வர்டு இருக்கும், இதாக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ரிவர்ஸ் அண்ட் ஃபார்வர்ட். ஸோ இது வந்து ரிவர்ஸ் ஃபார்வர்டு, என்ன இடத்துல ரிவர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிட்டு ரொம்ப தூரம் ட்ரில் லென்த்து போட்டுட்டோம், பிட்டு வெளியே வர மாட்டேங்குது அப்படின்னாச்சுன்னா ரிவர்ஸ் போட்டுட்டு அப்படி ரிவர்ஸ் போட்டுட்டு மிஷின் எடுத்தீங்க அப்படின்னாச்சுனா பிட்டு சேர்ந்தாப்பில் வெளியே வந்துடும். ஸோ அந்த ஆப்ஷன் கொடுக்கறதுக்காண்டி தான் இது. இந்த மூணு ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது. சுவிட்சு நார்மல் உள்ளதான், ஏர் ஃபில்ட்ரு இந்த இது வந்து கொஞ்சம் டிசைன் புதுசாக இருக்குது நான் பார்த்துருக்கேன். ஸோ மற்றபடியே கம்பேர் பண்ணும்போது 26 mm மற்ற போஸ் மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 8000 to 9000 மேலே போயிடும் 6 மாதம் வாரண்டி. இது வந்து அந்த ரேட்டு கிடையாது, அதை விட கம்மியான ரேட்டுக்கு 6 மாதம் வாரண்டியில் நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட் வந்து யார் கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா பாலிமர் காரங்க கொடுக்குறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்சம் மற்ற ப்ராடக்டை கம்பேர் பண்ணும்போது ரேட்டு கொஞ்சம் கம்மி, குவாலிட்டியும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த 26 mm ஹேமரிங் மிஷின் யாருக்கு வேணும், 6 மாதம் வாரண்டியோட வேணும் அப்படின்னு நினச்சாலோ, இல்லை பவுடர் சம்மந்தமாக எதுவும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சினாலும் கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ப்ளம்பிங் வேலை பார்க்குறவங்க, ஒயரிங் வேலை பார்க்குறவங்க வந்து 26 mm வந்து எடுக்க போகிறாங்க அப்படின்னாச்சுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக பாலிமேக் ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ.